சணல் கச்சை. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெளிப்பிலே ஒளித்துவை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐபிராத்து நதியின் ஓரத்தில் ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து ஐபிராத்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐபிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. சணல் கச்சை கெட்டுப்போய்விட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது. யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தங்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கெட்டுப்போயிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒன்றும் உதவாமல் போவார்கள். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம், ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையில் கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை தன் அறையில் கட்டிக்கொள்கிறார். ஐபிராத் நதியில் ஒரு கண்மலை வெடிப்புள்ளது. எரேமியா தான் வாங்கிய கச்சையை அவர் தன் அறையில் சிறிது காலம் கட்டிக்கொண்டு அதன் பின்பு அந்த கச்சையை ஐபிராத் நதியில் உள்ள கண்மலை வெடிப்பிலே ஒழித்து வைக்க வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. எரேமியா தான் வாங்கிய சணல் கச்சையை தன்னுடைய உள்ளாடையாக அணிந்து கொண்டார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா ஒருவேளை தான் வாங்கிய சணல் கச்சையை தான் அணிந்திருக்கிற வஸ்திரங்களுக்கு மேலாகவும் கட்டியிருக்கலாம். அரசு உயர் அதிகாரிகள் இதுபோன்ற கச்சைகளை தங்கள் வஸ்திரத்தின் மீது கட்டிக்கொள்வது வழக்கம். எரேமியா சணல் கச்சையை தண்ணீரிலே நனைத்துவிடக்கூடாது. சணல் கச்சையின் மீது தண்ணீர் பட்டுவிட்டால் அது பாழாய்போகும், சணல் கெட்டுப்போகும். அந்த கச்சையை மறுபடியும் அணிய முடியாது. சணல் கச்சையை தண்ணீரில் நனைத்துவிட்டால் அந்த கச்சை மென்மையாய் இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் வலுவான சணல் கச்சையை கட்டுவது வழக்கம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் ஸ்நானன் கூட சணல் கச்சையை கட்டியிருந்தார். சணல் கச்சையை கட்டியிருப்போரை பார்க்கும்போது அவர்கள் வினோதமாய் தோற்றமளிப்பார்கள். அக்காலத்தில் தீர்க்கதரிசிகள் தங்கள் சரீரத்தில் சணல் கச்சையை கட்டி மற்ற ஜனங்களிடமிருந்து தங்களை வேறு பிரித்து காண்பித்துக் கொண்டார்கள். எரேமியா தான் வாங்கிய சணல் கச்சையை கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் தன் அறையில் சிறிது காலம் கட்டிக்கொள்கிறார். அதை தண்ணீரில் பட ஒட்டாமல் காத்துக்கொள்கிறார். இப்போது இரண்டு விசை கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத்து நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒழித்துவை என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியாவும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே சணல் கச்சையை ஐபிராத்து நதியின் ஓரத்தில் ஒழித்து வைக்கிறார். நதியின் நீர்மட்டம் உயரும் போது சணல் கச்சை தண்ணீரில் நனையும். நதியின் நீர்மட்டம் குறையும் போது சணல் கச்சை உலர்ந்து காய்ந்து போகும். சணல் கச்சை மாறி மாறி தண்ணீரில் நனைகிறது, பின்பு காய்ந்து போகிறது. இதனால் அது சீக்கிரத்தில் கெட்டுப்போகிறது. எரேமியா ஐபிராத் நதியின் ஓரத்தில் ஒழித்து வைத்திருந்த சணல் கச்சை அங்கே அநேக நாட்களாக இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு மறுபடியும் உண்டாயிற்று. நீ எழுந்து ஐபிராத் நதிக்கு போய் அங்கே ஒழித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வா என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். எரேமியாவும் கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஐபிராத் நதிக்கு போகிறார். அங்கே தான் கச்சையை ஒழித்து வைத்த இடத்தில் தோண்டி அதை எடுக்கிறார். ஆனால் அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. கச்சையை ஒழித்து வைப்பதற்காகவும் அதை மறுபடியும் எடுப்பதற்காகவும் எரேமியா இரண்டு தரம் ஐபிராத் நதிக்கு போகிறார். ஆனதோத் ஊரில் இருந்து ஐபிராத் நதி வெகு தொலைவில் உள்ளது.
ஆனாலும் எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரண்டு தரம் நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஐபிராத் நதிக்கு பிரத்யட்சமாய் போகவில்லை என்றும் இந்த சம்பவங்கள் எல்லாம் அவருடைய தரிசனத்தில் உண்டாயிற்று என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் எரேமியாவுக்கு இந்த தரிசனத்தின் வியாக்கியானத்தை சொல்லுகிறார். இந்த வியாக்கியானம் யூதாவின் மனுஷர் எல்லோருக்கும் சொல்லப்படாமல் எரேமியாவுக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில் சொல்லப்படுகிறது. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டுப்போகும். இந்த தேசத்தின் குழிகள் எல்லாரையும் நான் வெறியினால் நிரப்புவேன். அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதும் இல்லை, தப்ப விடுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை. நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்மா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கிக்கும். உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழும். தெற்கில் உள்ள பட்டணங்கள் அடைக்கப்படும், அவைகளை திறப்பார் இல்லை. யூதா அனைத்தும் குடி விலக்கப்பட்டு போகும். சத்துருக்கள் வடக்கே இருந்து வருவார்கள். கற்பவதிக்கும் பிரசவ வேதனை உண்டாகும் போது உண்டாகும் வேதனைகளைப் போல வேதனைகள் உன்னை பிடிக்கும். வனாந்திர காற்றால் பறக்கடிக்கப்படும் திரும்பை போல் அவர்களை சிதறடிப்பேன். உன் மானம் காணப்பட நான் உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டாக எடுத்து போடுவேன். எரேமியா 13வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கு, அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே படவொட்டாதே. நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத் நதி மட்டும் போ. அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒழித்து வை. நீ எழுந்து ஐபிராத் நதிக்கு போ. அங்கே ஒழித்து வைக்க நான் கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வா. அவர்களிடம் இந்த வார்த்தையை கூறு. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி சொல்லுங்கள், தாழ வந்து உட்காருங்கள். கச்சையை பற்றி கூறப்பட்டிருக்கும் 4 செய்திகளில் இது 2வது செய்தியாகும். ஐபிராத் நதிக்கு செல்லும் பாதையில் கர்கேமிஸ் உள்ளது. அக்காலத்தில் இதை எகிப்தியர் பிடித்திருந்தார்கள். எரேமியா ஐபிராத் நதிக்கு போக வேண்டும். ஐபிராத் நதிக்கு அப்பால் உள்ள பாபிலோன் தேசத்தில் இருந்து யூதா தேசத்திற்கு நியாய தீர்ப்பு வரும். எருசலேமில் இருந்து ஐபிராத் நதிக்கு போய்விட்டு திரும்பவும் எருசலேமிற்கு வர வேண்டுமானால் சுமார் 600 அல்லது 800 மைல் பிரயாணம் பண்ண வேண்டும். எரேமியா எருசலேமில் இருந்து புறப்பட்டு போனார். 7 வருஷங்களாக அவர் எருசலேமிற்கு திரும்பி வரவில்லை. யோயாக்கீமின் ஆட்சி காலத்தின் கடைசியில் எரேமியா எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். எருசலேம் இறுதியாக அழிக்கப்படுவதற்கு 12 வருஷங்களுக்கு முன்பாக எரேமியா அங்கு வருகிறார். எருசலேமுக்கு திரும்பி வரும்போது ஐபிராத் நதியில் ஒழித்து வைத்திருந்த கச்சையை அணிந்து வருகிறார். அந்த கச்சை ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. யூதாவுடைய பெருமையும் இந்த கச்சையை போல் கெட்டுப்போகும். எரேமியா எருசலேமில் இருந்து 2 முறை ஐபிராத் நதிக்கு சென்றாரா என்று தெரியவில்லை. அநேக நாள் சென்ற பின்பு என்று எரேமியா 13:6 சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் என்று வேதாகமத்தில் கூறப்படவில்லை. ஆனால் இந்த நாட்களில் எரேமியா ஒழித்து வைத்திருந்த கச்சை ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. ஓசியா 3:4-5 ஆகிய வசனங்களில் அநேக நாள் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது நீண்ட காலத்தை குறிக்கும்.